வெல்கம் டு ஜைனுல் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் கேக் செய்ய போகிறோம். ஓவன், பேக்கிங் சோடா, குக்கர்லாம் இல்லாமல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். பேக்கிங் சோடா இல்லை, பேக்கிங் பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்டே எடுத்துருக்கேன். எடுத்துக்கிட்டு இதை நம்ம நல்லா வந்து சலிக்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம சலிச்சிக்கலாம். சலித்து ஒரு பிளேட்டில் வச்சுப்போம். நம்ம வந்து இன்றைக்கி ஓவன் தேவையில்லை. நிறைய பேர் ஓவனில் செய்வோம். நம்ம வந்து அதே மெத்தடில் தான் செய்ய போகிறோம், பட் ஓவன் இல்லாமல் செய்ய போகிறோம். பிளேட்டில் தனியாக மாற்றி வச்சிடலாம். ரெண்டு முட்டை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் முட்டை சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா எக் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் முட்டை சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் பீட்ரு வந்துச்சுருந்தீங்கன்னா அதில் பண்ணிக்கோங்க. நான் இதிலேயே மிக்ஸ் பண்ணிட்டேன். சுகர் வந்து ஒரு கப் நம்ம வந்து மைதா மாவு எடுத்துருக்கோம். அரை கப் வந்து சுகர் சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் ஒன்று சேர்த்துருக்கேன். நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்க்காதவங்களா இருந்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. மைதா மாவு இதில் சேர்த்துட்டு இதில் வந்து கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். இதுதான் முக்கியமானது. இதுதான் கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும், சாக்லேட் ஸ்மெல் நமக்கு கிடைக்கும். கோகோ பவுடர் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அஞ்சு ஸ்பூன் கிட்டே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க. நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுதான் கரெக்டான பதம். நீங்கள் இதில் நட்ஸ்லாம் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் திராட்சை பாதாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து அதே மாதிரி பேப்பர் அந்த இந்த பேப்பர் சொல்லுவாங்க, பட்டர் பேப்பரும் என்கிட்ட இல்லை. அதனால் வந்து ஏஃபோர் ஷீட்டில் எண்ணெய் தடவிட்டு அந்த ஷேப்பில் கட் பண்ணி அதை வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து இப்படி டிப் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா செட் ஆகிடும். மேலே வந்து அந்த தர்பூசணி விதைன்னு சொல்லுவாங்களா, அது எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுட்டேன் மேலே. இப்போ வந்து நம்ம கடாய் தவா சொல்லுவாங்களே வானல், அதை வந்து கீழே வந்து நம்ம இந்த சப்பாத்திலாம் சுடுவோம்லாம் அந்த இது கீழே வச்சுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மூடி ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டுருங்க. நம்ம கேக் வேக வைக்கிறோம்ல அது மேலே மூடியை போட்டுருங்க. ஏன் மூடி போடுறோன்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்ச் மாதிரி வெந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.